அண்மைச் செய்தி, திமுக கூட்டணியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் யோகேஸ்வரிடம் தகவல்களை கேட்கலாம். யோகேஸ்வரன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. ராஜலட்சுமி, தேர்தலுக்கு இன்னும் 14 நாட்கள் கிட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேர்தலுக்கு போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கக்கூடிய பணியில இந்திய தேர்தல் ஆணையம் மும்முரமாக ஈடுபட்டிருக்கிறது. ஏற்கனவே பார்த்தோம் என்றால் பாமகவிற்கு மாம்பழ சின்னம், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு பார்த்தோம் ஒவ்வொரு சின்னங்களை ஒதுக்கி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது விசிக கட்சிக்கு பானை சின்னத்தை ஒதுக்கியிருக்கிறார்கள். தமிழகத்தில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஏற்கனவே 6 இடங்கள் கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் அவர்கள் போட்டியிடக்கூடியதற்கு பிரதானமாக ஒரு சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்திடம் ஒரு கடிதத்தை கொடுத்திருந்தார்கள். அதன்படி பார்த்தோம் என்றால் பானை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையமானது தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிறார்கள். கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன், கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் இதே பானை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் என்பதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. 2 இடங்கள் அளிக்கப்பட்ட போதிலும் கூட 1 இடங்களில் பார்த்தமிட்டால் உதயசீரன் சின்னத்தில் 2019 நாடாளுமன்ற தேர்தலில் விசிகா போட்டியிட்டது. மற்றொரு இடமாக கட்சியின் தலைவர் சிதம்பரம் சின்னத்தில் சிதம்பரத்தில் போட்டியிடும் போது பானை சின்னத்தில் பிரதானமாக போட்டியிட்டார். அந்த வெற்றியை தொடர்ந்து தற்போது தமிழகத்தில் நடைபெறக்கூடிய 2021 சட்டமன்ற தேர்தலும் 6 இடங்களில் தங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும், இது பிரதானமாக சின்னமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு கடிதங்களாக கொடுக்கப்பட்ட நிலையில் தான் தற்போது அந்த பானை சின்னத்தை இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து ஒதுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ராஜலட்சுமி, இப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அதே மாதிரி மற்ற கட்சிகளுக்கு என்னென்ன சின்னங்கள் ஒதுக்கப்பட இருக்கிறது யோகேஸ்வரன்? இல்ல, கிட்டத்தட்ட தேர்தலை பொறுத்த மட்டுமே பல்வேறு கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்கக்கூடிய பணிகள் நிறைவடைந்து விட்டது. எப்படி பார்த்தோம்னா பாமகவை பொறுத்த மட்டுமே தமிழகம் புதுச்சேரியில் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து நேரடியாக களம் காண இருக்கிறார்கள். அவர்களுக்கு மாம்பழ சின்னம் ஒதுக்கப்பட்டது. பல்வேறு முறைகளாக அவர்கள் கடந்த தேர்தல்கள் 2011, 2016, 2019 நாடாளுமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல்கள் எல்லாம் அவர்கள் எந்த சின்னத்தை பிரதானப்படுத்தி மக்களிடம் வாக்கு சேகரித்தார்களோ அதே சின்னங்களை தான் தற்போது 2021 பொதுத் தேர்தலுக்கும் அவர்கள் கேட்க தொடங்கியிருந்தார்கள். அதன்படி மாம்பழ சின்னங்கள் ஒதுக்கப்பட்டது. அடுத்தபடியாக பார்த்தோம் என்றால் ஒரு 24 சிறிய கட்சிகளுக்கு கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போட்டியிடக்கூடிய கட்சிகளுக்கு பிரதான சின்னங்கள், 234 தொகுதிகளிலுமே நாங்கள் போட்டியிடுறோம், எங்களுக்கு பிரதானமாக ஒரு சின்னம் வேண்டும், ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு சின்னம் கொடுக்கக்கூடிய பட்சத்தில் எங்களுக்கு வாக்குகள் கிடைக்காது என்று எந்தெந்த கட்சிகள் எல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதுகிறார்களோ அவர்கள் அந்த சின்னங்களை ஒதுக்குவது வழக்கம். அதே போல தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பார்த்தோம் என்றால் அவர்கள் ஏற்கனவே தமிழகத்தில் தனி பெரும்பான்மையாக ஜெயித்த காலங்கள் எல்லாம் உண்டது. அவர்களுக்கு தனி பெரும்பான்மையான வாக்கு வங்கிகள் இருப்பதால் தமிழகத்தை பொறுத்த மட்டுமே முரசு சின்னம் என்பது அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட்ட சின்னமாக இருந்தது. ஆனால் புதுச்சேரியை பொறுத்த மட்டுமே அவர்களுக்கு அங்கீகரிக்கப்பட காரணத்தினால் அதே சின்னங்கள் வேண்டும் என்று எல்லாம் கேட்டிருந்தார்கள். அதன்படி கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலும் அவர்களுக்கு முரசு சின்னங்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட இந்த தேர்தல் பணிகளை முடிவடைந்து விட்ட என்ற நிலையில் தான் இருக்கிறது என்று இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேர்தலுக்கு இன்னும் பார்த்தோம் என்றால் சரியாக 15 நாட்கள் இருக்கிறது. இந்த நிலையில் சின்னங்கள் என்பது இறுதி செய்யக்கூடிய பணியில் இருக்கிறார்கள். இவர்களை தவிர்த்து பார்த்தோம் என்றால் ஒவ்வொரு தொகுதிக்குமே ஒவ்வொரு சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவர்களுக்கு தமிழக தேர்தல் ஆணையர் தான் அந்த சின்னங்களை ஒதுக்கக்கூடிய பணியில் ஈடுபடுகிறார்கள். தேசிய அளவில் யாரெல்லாம் மிகப்பெரிய அளவில், அதாவது 234 தொகுதியிலும் போட்டியிடுகிறார்கள், அவர்களுக்கு பொதுவான ஒரு சின்னம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து பொதுவான சின்னங்களை ஒதுக்கப்படும். ஆனால் சுயேட்சையாக போட்டியிடக்கூடியவர்களுக்கு எல்லாம் குழுக்கள் முறையில் ஒவ்வொரு சின்னங்களும் ஒதுக்கப்படும். அதனை தமிழக தேர்தல் அதிகாரிகள் அடுத்து வரக்கூடிய நாட்களில் அந்த பணிகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, யோகேஸ்வரன், விவரங்களுக்கு நன்றி.